வால்பாறையில் 5 இடங்களில் அதிமுக கட்சியினர் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அபுல் கந்தசாமி முன்னிலையில் நகர செயலாளர் மயில் கணேசன் தலைமையில் வால்பாறை, ரொட்டிக்கடை, கருமலை, முடிஸ், சோலையார் அணை ஆகிய பகுதிகளில் நிர்வாகிகள் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கட்சியினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சொத்துவரி 50% முதல் 150% உயர்வு, மின் கட்டணம் மும்மடங்கு உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, பால் மற்றும் மளிகைப் பொருட்கள் விலை உயர்வு, சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் புதிதாக பி கவர் நிலை கட்டணம் உயர்வால் வேலை இழப்பு, வாழ்வாதாரம் பாதிப்பு போன்றவைகளால் மக்கள் அதிகம் சிரமப்படுகின்றனர் என்று அதிமுக கட்சியினர் மக்களிடம் தெருமுனை பிரச்சாரத்தில் பேசினர். காலை முதல் மாலை வரை 5 இடங்களில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக பேச்சாளர் புரட்சி தம்பி மற்றும் லட்சுமி காந்த், நகர செயலாளர் மயில் கணேசன், தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் வால்பாறை அமீது, நகர துணை செயலாளர் பொன் கணேஷ், சலாவுதீன், ஆடிட்டர் சண்முகவேல், MRS மோகன் சசி, IT விங் சண்முகம், அரசப்பன், ரொட்டிக்கடை பாபு, ரொட்டிக்கடை ரமேஷ், மஞ்சு பழனிசாமி, சீனிராஜ், லோகேஸ்வரன், பழனியப்பன், ஜான் பீட்டர், விமலா ஆகியோர் கலந்து கொண்டனர்.